பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு முட்டாள்தனமான விஷயம். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை உங்களுக்கு தெளிவாகவே புரிய வைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் இந்திய ரூபாய் இடம் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது இன்னைய தேதியில் 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் அதே 100 ரூபாய்க்கு அந்த பொருளை உங்களால் வாங்க முடியாது. அதுக்கு காரணம் விலைவாசி உயர்வு. இப்படி தான் எதிர்காலத்தில் ஒரு தேவைக்காக நீங்கள் இன்னிலேருந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு வருவீங்க, ஆனால் அந்த பணம் உங்களோட தேவைக்கு உதவாது. சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை பணமாக சேமிக்காமல் கோல்டு, சில்வர், லேண்ட், ஸ்டாக் மாதிரியான வடிவத்தில் இதை மாற்றி சேமிக்கிறது தான் இதுக்கான ஒரே வழி. இதை கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட தத்தாவும் என்னோட தத்தாவும் 1975 வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க. உங்களோட தாத்தா புத்திசாலித்தனமாக அதுக்கு 1 சவரன் தங்க நகையை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்போது 1 சவரன் தங்க நகையோட விலையே 500 ரூபா தான். ஆனால் என்னோட தாத்தா அப்படி இல்லை, அந்த 500 ரூபா பணத்தை ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டியில் பொட்டி அப்படியே வச்சிடறாரு. இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். இப்போ உங்கள் கையில் உங்கள் தாத்தாவோட அந்த 1 சவரன் நகை இருக்குது. இப்போ அதோட மதிப்பு எவ்வளோன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, ஆனால் எனக்கு அவ்வளோ கொடுத்து வைக்கல. ஏன்னா அப்போ உள்ள பணம் தான் இப்போ செல்லாதாச்சு. இப்போ புரியுதா உங்களுக்கு பணத்தை ஏன் பணமாக சேமிக்கக்கூடாதுன்னு?